श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताच्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाक्कृत्यपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये निदिनं हंससन्देशत्तिल முதல் ஆஸ்வாசத்தில் 50வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம். முதல்ல அந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறேன். ஈஷாதஸ்திராண்யதிகதவதாம் க்ஷத்ரியாணாம் பிரபாவாத் காராஹவாசஸ்மரணசகிதைஹி சிக்தசஸ்யாஹன்பயோதைஹி पश्यन्त्यायाः परमलकया स्पर्धमहनैः रजस्रम् पुण्याः वासैः पुरजनपदैः मण्डितान् पाण्ड्यदेशान् पाण्ड्यदेशத்தினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தால சொல்ற கடந்த இரண்டு ஸ்லோகங்களாலேயே பாண்டிய தேசத்தினுடைய பெண்டிர் அழகையும் அந்த பாண்டிய தேசத்தில் இருக்கிற பெண்மணிகள் ஹம்சத்தை எப்படி வரவேற்பார்கள் என்பதை சொல்லி சொன்னார். அந்த பாண்டிய தேசத்துக்கு ஏற்றமாக சொல்லப்படுவது அங்கு இருக்கக்கூடிய தென் திருமலை விருஷபாத்ரி என்று சொல்லப்படும் திருமாலிரும் சோலை மலை. அந்த திருமாலிரும் சோலை மலையில் அங்கே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அங்கு பெருகக்கூடிய நதி சிலம்பாறு என்று சொல்லக்கூடிய நதி அதனுடைய விசேஷத்தை சொல்லி சொன்னார். நூப்புற கங்கையினுடைய விசேஷத்தை சொல்லி சொன்னார். பாதோ திவ்யம் பசுபதி ஜடா ஸ்பர்ஷ சூன்யம் விபாதி பசுபதி ஜடா ஸ்பர்ஷ சூன்யம் விபாத்தின்னு சிவபெருமானுடைய ஜடா சம்பந்தம் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிற கங்கா நதியானது பிரகாசிச்சின்றிருக்குன்னு சொல்லி சொன்னார். இதில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இதில் போன உபன்யாசத்தில் சொல்லச்சு சிவபெருமானுடைய ஜடா ஸ்பர்ஷத்தினால இப்போ நம்மளுடைய ரோம ஸ்பர்ஷம் இருந்துருந்தாக்கா அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் ஒரு அசுத்தி ஏற்படுறது. சந்தியாவந்தனம் பண்ணுறோம், அந்த தீர்த்தத்தில் ரோமம் இருந்ததுன்னாக்கா அது கீழே கொட்டிட்டு வேறு தான் வேற தீர்த்தத்தை எடுத்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணணும். அந்த மாதிரி பெருமாளுக்கு அமுதுபடி நிவேதனம் பண்ணிச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும், கேசங்கள்லாம் எதுவும் விழாதபடி நாம் இருக்கணும்னு எல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ இந்த கேச ஸ்பர்ஷன்றது இருக்க அசுத்தியை உண்டு பண்ணக்கூடியது, ஆகையால் இது தோஷம்னு சொல்லி சொன்னார். அதுக்கு சமாதானம் சொல்லி சொன்னோம். நம்ம இந்த கேச ஸ்பர்ஷத்தில் வரைச்சே அசுத்தியை உண்டு பண்ணக்கூடியது தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சின்ன விஷயமா பெரிய விஷயமானு பார்க்கணும். கொஞ்ச போகிறோம் டம்ளர் தீர்த்தத்தில் கணக்கு கேசம் இருந்ததுன்னா அந்த தீர்த்தத்தை கொட்டிடலாம். ஒரு பெரிய பிரவாகம் போகிறது, அந்த பிரவாகத்துக்கு கேச ஸ்பர்ஷம் இருந்ததுன்னாக்கா அதனால் அதுக்கு தோஷம் வருமானாக்கா அதுக்கு தோஷம் வராதுன்னு அதுக்கு சில எடுத்துக்காட்டு சொல்லி தர்மசாஸ்திரத்திலேயே அது அங்கீகாரம் பண்ணியிருக்கா என்பதை போன வாரத்தில் பார்த்தோம். நம்போ இது எல்லாவற்றுக்காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, இந்த கேச ஸ்பர்ஷன்றது இருக்க யாரோ சில பேர் சொல்லிக்கிறார் இது சடச்சாறு
இது உப்புச்சாறு சடச்சாறு இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றா. அவ புரிஞ்சுக்காத சொல்ற வார்த்தை. வஸ்துதா கங்கைக்கு ஒரு பெரிய மகாத்மியம் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப முதல்ல நாம பார்க்க போறோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல பாதோ திவ்யம் பசுபதி ஜட்டா ஸ்பர்சசூன்யம் விபாத்தின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சதுக்கு என்ன காரணம்ன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். பாகவதத்துல பிரதம ஸ்கந்தத்துல சொல்லச்சே, யாவை லசஸ்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணங்கிரேன்வப்யதிகம்புநேத்ரீ புனாதி லோகானுபயத்ர சேஷானே கஸ்தாம் ந சேவேத மரிஷ்யமாணஹ. இந்த கங்கைக்கு ஒரு பிரிய ஏற்றம். பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்டது. பெருமாளுடைய திருவடி சம்பந்தமும் எப்படின்னா, தாளினை மேலும் தோளினை மேலும் தன் மார்பின் மேலும் எல்லாம் சொல்லி எல்லா இடத்துலையும் துளசியினுடைய சம்பந்தம் இருந்துருக்கான். லச துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கி வேணு, துளசி சம்பந்தத்தோடு இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதாக இருந்திருக்கு. அபியதிகாம்பு நேத்ரி புனாதி லோகான்னு அந்த தீர்த்தமானது அந்த கங்கையானவள் இரண்டு லோகங்களையும் பரிசுத்தமாக்குறான்னு சொல்ற. ஆப்ளுதா ஹரிபாதாப்ஜ ரஜபூத சரிஜலே, இந்த கங்கா ஜலத்துல எம்பெருமானுடைய திருவடி தூள் படிந்திருக்கான். ராமபாத ரஜசங்கா பிரகிருதி கதையா பதி, ராமனுடைய திருவடிப்பட்டு அகல்யாதேவி அந்த கல்லிலிருந்து ஏந்திருக்கலையா. ராமபாத ரஜசங்காத்னு ராமர் அந்த இடத்துல நடந்து வரையர், அவர் திருவடி நடந்து போற இடத்துல அந்த பூமியிலேருந்து படுற அந்த திருவடி தூள் அந்த கல்லு மேல படுறது. கல்லு மேல பட்ட உடனே சாப நிவர்த்தி ஆகி அந்த மகர்ஷி பத்னியாக அந்த தேவி அகல்ய ஏந்துக்கிறான்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி கங்கையில பெருமாளுடைய திருவடி பட்டத்தினுடைய திருவடி தூள்களுடைய ரஜசனுடைய சம்பந்தம் இருக்கு. ததேதி ராஜாபிஹித சர்வலோகஹித சிவஹாம் ததார அவஹிதோ கங்காம் பாதபோத ஜலாம் ஹரே. பகீரதன் பிரயத்னம் பண்றான் கங்கையை எப்படியானா கொண்டு வரணும்னுட்டு. அங்கேருந்து மேலேருந்து கீழே விழுந்தா துப்புனு விழுந்தா ரொம்ப சிரமமா போயிடுமே, இதை எப்படி வயமுடியா நடுவில் ஒண்ணு வரணுமேன்றதுக்கோசரம் பாக்குறா. சிவபெருமான் சொல்ற, ததேதி ராஜ்யா அபிஹிதா சர்வலோகஹிதா சிவா. சிவபெருமான் பரம பாகவத பரம விஷ்ணு பக்தர். அவர் ராஜாவினால சொல்ல பிரார்த்திக்கப்பட்டவர். பகீரத ராஜாவினால பிரார்த்திக்கப்பட்டதுனால அதுக்குன்னா எனக்கு பாக்கியம், அந்த பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில ஏந்திக்கிறது எனக்கு பாக்கியம்னு சொல்லி ததார அவஹிதா கங்காம் பாதபூத ஜலாம் ஹரேஹே. ஹரேஹே பாதபூத ஜலாம், அந்த எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தினால பரிசுத்தமான தீர்த்தத்தை தலையால தாங்கின்றேன்னு சொல்லி சொன்னார். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமா ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற, இந்த கங்கா ஜலத்தினுடைய சம்பந்தத்தினால சாம்பலா போன சகரபுத்திராள் 60,000 பேரும் கூட சொர்க்கத்தை அடைஞ்சாளாக இருந்துருக்கா. நாம நல்ல ஒரு ஞானத்தோட கூட அந்த கங்கையில போய் தீசாமாடினோம்னாக்க நமக்கு பரிசுத்தி வராதையா போயிடும். ஜலஸ்பர்ஷ மாத்திரேன பிரம்மதண்ட ஹதா அபி சகராத்மஜா திவஞ்சக்முஹு கேவலம் தேக பஸ்மபிஹி. பஸ்மா தான் இருந்துருக்கு, சரீரம் கூட இல்லை. அந்த பஸ்மாவில் கங்கா ஜலத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்ட உடனேயே அவளுக்கெல்லாம்
स्वर्ग प्राप्ति कड़े भस्मी भूतांग संगेन स्वर्याता सागरात्मज किं पुनः श्रद्धया देवी ये सेवंते धृतव्रता இந்த கங்கா தேவியை ஸ்ரத்தையோட பூஜித்து அந்த கங்கையில் தீர்த்தமாடுறவாளுக்கு ஏன் வராது போயிடும் அப்படின்னு அர்த்தம். ததார சிரசா கங்காம் தாமேவ திவி சேவதே, அந்த கங்கையை தன் தலையால் ஏற்றுக்கிறது தனக்கு பாக்யம்னு நினைச்சுண்டு சிவபெருமான் தன்னுடைய தலையில் தரிச்சுண்ட என்று எப்படி விசேஷமா சொல்றது. இதே பாகவதத்துல நவமஸ்கந்தத்துல கங்காதேவி கேட்கிறாளாம், கிஞ்சாகும் நபுவம் யாசே நராமையா மிருஜந்தியகம் மிருஜாமி ததகம் குவாகும் ராஜனுஸ்தத்ர விசிந்தியதாம். பகீரதனுடைய பெரிய பிரயத்னம், எத்தனையோ நாள் தபஸ் பண்ணி இந்த கங்கையை கொண்டு வர, இந்த கொண்டு வரணும்னு சொல்லச்சே கங்காதேவி சொல்றாளாம், பூமியில போய் என்ன பிரவகிக்க சொல்றிய, பூமியில போனாக்க என்னாகும்ன, மையாமிருஜந்தியகம் அங்க இருக்கிறவா மொத்த பேரும் இந்த கங்கையில தீர்த்தமாடி தீர்த்தமாடி தங்களுடைய பாபங்கள் மொத்தத்தையும் கங்கையில விட்டுடுறா, அவளுடைய பாபங்கள் மொத்தத்தையும் நான் சுமக்க வேண்டி போயிடுறது, நான் பூமிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டானா கங்காதேவி. இதுக்கு எதனா எனக்கு வழி கல்பியும், அப்பதான் நான் போக முடியும், இல்லைன்னா நான் கங்கைக்கு நான் பூமிக்கே போமாட்டேன்ட்டானோ. கிஞ்சாகும் நபுவம் யாசே நரா மையா மிருஜந்தியகம் சிருஜாமி ததகம் குவாகும் ராஜஸ்தத்ர விசிந்தியதாம். வேதத்துல ஒரு இடத்துல வரிசையா சொல்லிட்டு வருது, அதாவது சில சில பாப்பங்கள்லாம் ஒவ்வொருத்தர் இடத்துல ஒவ்வொன்றும் போறதுன்ற மாதிரி சொல்லிட்டு வருது. அப்ப வரைச்சே சில பேர் சூரியோதயம் காலத்துல சூரியாஸ்தமன காலத்துலாம் தூங்க, இந்த உதய காலத்திலையும் அஸ்தமன காலத்திலையும் தூங்கினாக்க பெரிய பாப்பம், இந்த பாப்பத்தை எல்லாம் எங்க போக கிடைக்கிறது அப்படின்னா, யார் குணகிகள் அதாவது சொத்த நகத்தோடு இருக்கால அவள்கிட்ட போய் சேர்றது இந்த பாப்பங்கள்லாம். இப்படி எல்லாம் பல பிரகாரமா வருஷ வரிசையா சொல்லிட்டு வரையறவ வேதத்துல சொல்லி வர்றது. அதுல வரைச்சே என்ன பண்ணும் பாப்பங்கள்லாம் எங்க போறதுனாக்க, நம்மளுடைய யாக யாக யஜ்ஞாதி தானம் பண்றது, யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணாக்க அந்த யஜ்ஞாதிகள்னால புரட்சி அந்த பாப்பத்தை யஜ்ஞங்கள்லாம் ஏந்துக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி, அந்த யஜ்ஞத்துல வர பாப்பம் அது என்ன பண்ணும் அது அப்படின்னு கேட்டா, அது என்ன பண்ணும்னாக்க யஜ்ஞத்தை தட்சிணாபிகின்னு சொல்ல, நிறைய தட்சிணை கொடுத்தோம்னாக்க அந்த தட்சிணையினால அந்த யஜ்ஞத்துக்கு வந்த பாப்பங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற. சரி, இந்த தட்சிணை பண்ணி கொடுக்கச்சு அதுக்கு என்னென்ன இந்த பாப்பம் வந்துருத்தேன் நான் என்ன பண்றது அப்படின்னா, பிராமணா இடத்துல இருந்து போனாக்க அந்த பாப்பம்லாம் பிராமணா இடத்துல போய் சேருமா, அவ வாங்கிட்டாருன்னு அவளுக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்ற. சரி, அப்போ பிராமணன் போனா அவ மாத்திரம் என்ன பண்ணுவா, இந்த பாப்பம்லாம் வந்துருத்தோம்னாக்க அவளும் தானே கஷ்டப்படுவா, அவ என்ன பண்ணுன்னா அவ பண்ண பிராமணன் வேதத்துல போய் போயிடுவோம். அந்த வேதத்துல போயிட்டுனாக்க அந்த சுவாத்தியாயம் என்று சொல்லக்கூடிய வேதம், அந்த வேதத்துல போய் அது வேதம் வாங்கிக்கிட்டோம். வேதம் என்ன பண்ணும், அது எங்கேயான போகணுமா பாப்பத்தை எடுத்துனா அபகத பாப்மா சுவாத்தியாயான்னு சொல்லி சொல்ற. அந்த கர்ம சம்பந்தமே பாப்பம்லாம் எதுவுமே வேதத்துல ஓட்டவே ஓட்டாதான்.
எல்லா பாபமும் அந்த வேதத்தை கிட்ட வரச்சேயே தெரிச்சு ஓடி போய்டும் அந்த ஊகம் உள்ள நெருப்புல போடுற மாதிரி போய்டுமா இப்படி எல்லாம் வேதமே சொல்றது இப்ப கங்கா தேவி கேக்குறா என் பாபத்தை யார் எடுத்துப்பா இங்க இருக்கிறவ பாபங்கள் எல்லாம் வந்துருமே என்ன அப்போ சொல்ற சாதவோ ந்யாசினஹ சாந்தாஹ धर्मेष्ठा लोकपावनाः हरन्त्यघं ते अङ्गसङ्गाते ते श्वास्ते ह्यघभिद्धरिः साधवः न्यासिनः साधुकल् महान्कल् न्यासिनः எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணினவர்கள் எப்ப பார்த்தாலும் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றவர்கள் தர்மிஷ்டர்கள் உலகத்துல பரிசுத்தமானவர்களாக கருதப்படுபவர்கள் அவ எல்லாரும் உன்னுடைய பாபத்தை போக்கடிச்சிருவா அவளும் கங்கையில போய் தீர்த்தமாடுறானா கங்கையில போய் தீர்த்தமாடிச்சு நாமெல்லாம் நம்மளுடைய பாபத்தை போக்கடிக்கிறதுக்கோசரம் தீர்த்தமாடுறோம் அவள்லாம் கங்கையில இருக்கிற பாபத்தை போக்கடிக்கிறதுக்காக அவ கங்கையில தீர்த்தா மாட்டணும் அவ மாத்திரம் எப்படி போப்பா அவளுக்கு பாப்பம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது பின்ன அவளுடைய திருமேனி முழுக்க பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறா அந்த பகவத் ஸ்பர்ஷத்தினால கங்கையில இருக்கிற பாப்பம் மொத்தம் போயிடுமா அயல் நீ விசாரப்படாத நீ போயிட்டு வா நீ வா பூமிக்கு வந்ததுனால ஒரு குறவும் இல்லைன்னு சொல்லி சொல்ற அதுக்காக இப்ப இதெல்லாம் கங்கைக்கு ஒரு ஏற்றத்தை சொல்ற அதாபி எத் பாதநகாவ சிருஷ்டம் ஜகத் விரிஞ்சோபகிருதார்கணாம்பாம் சேஷே புனாத் அந்யதமோ முகுந்தாத் கோநாம லோகே பகவத் பதார்த்தாம் எம்பெருமானுடைய வாமபாத நக அங்குஷ்ட நகத்திலேந்து கட்டவரிலேருந்து பெருகின கங்கா நதியை காட்டிலும் வேற எந்த தீர்த்தம் கங்கா ஜலத்தை காட்டிலும் வேற எந்த ஜலம் நம்மளை பரிசுத்தமாக்க வல்லதுன்னாக்க வேற எதுவுமே கிடையாது கங்கா ஜலம் தான் சொல்றது இவர் சிவபெருமான் தலையில போறதும் ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா அதுவும் வைஷ்ணவாளாக இருந்திருக்கிற பரம வைஷ்ணவர் அவர் வந்து பரம பாகவத பெருமாள் திருவடி சம்பந்தம் பெற்ற ஒரு தீர்த்தம் வருது ஸ்ரீபாத தீர்த்தம் வருதுன்னா அதை முதல்ல தள்ள புரோட்சிக்கிறதுக்காக சிவபெருமான் தலையில எடுத்துட்டார் அதனால அந்த இடத்துல கங்கைக்கு ஏதோ குறவு சொல்றதுக்காக பாதோ திவ்யம் பசுபதி ஜட்டா ஸ்பர்சசூன்யம் விபாத்தின்னு இந்த நூபுர கங்கைக்கு விசேஷம் சொல்றேன்னு அர்த்தம் கிடையாதுங்க இதுக்கு என்ன அர்த்தம் தாத்பரியம்னு கேட்டோம்னா இதுல ஒரு உபன்யாசத்துல இருக்கேன் அவளுக்கு போன் பண்ண சொல்லிடும் சனி ஞாயிறு இப்போ வைஷ்ணவானாம் யதாசம்பவோ சிவம் மகாபாகவதம் ஸ்மராமின்னு அவர் மகாபாகவத சிவபெருமா அவரை நினைச்சாலே போறோம் இந்த பாப்பங்கள்லாம் போயிடும் இப்போ ஏதோ சில பேர் ரெண்டு கட்டம்னா இருக்கிறவா சரியா புரிஞ்சுக்காதவா தான் இந்த மாதிரி எல்லாம் இந்த தேவதாந்திர ஸ்பர்ஷம் அப்படின்னு எல்லாம் சொல்றாளே தவிர வஸ்துத கங்கைக்கு தோஷம் இல்லை ஒண்ணு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா இதுக்கு விசேஷமா சொல்றதுக்கு தாத்பரியம் அந்த கங்கை என்ன பண்ணிச்சுனாக்க சிவபெருமானுடைய தலையில விழுந்ததுல பிற்பாடு பல நாட்கள் அந்த சிவபெருமான் தன்னுடைய தலையிலேயே கங்கைய தாங்கி இருந்த உடனே வரல கீழே பூமிக்கு வரல அந்த கங்கை இதே இந்த கங்கை பிரம்மா ஆராதனம் பண்ணின உத்தர கணத்திலேயே அந்த நூபுர கங்கை அவர்
இதல இருந்து தண்டையில இருந்து வந்தது இருக்க நேர உடனே பூமிக்கு வந்து பூமியில இருக்கிறவா எல்லாரையும் பரிசுத்தமாக்குறது அதுதான் இதுக்கு விசேஷம்ன்றது தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகனுடைய உண்மையான தாத்பரியமே தவிர கங்கைக்கு குறவு சொல்றதுல தாத்பரியம் இல்லை இதை நாம தெரிஞ்சுக்கணும் இந்த விஸ்தாரம் போன முறை போன வாரத்துல பண்ண முடியல அதனால இப்ப மறுபடியும் அந்த விஷயத்தை சொல்லி சொல்றேன் पाथो दिव्यं पशुपति जटा स्पर्श शून्यं विभाति इप्पो इन्निकी पार्क वेंडिय 50वें श्लोकम ईशादस्त्राण्यधिगतवतां क्षत्रियाणां प्रभावात् कारावासस्मरणचकितैः சிக்தமஸ்யாஹம் பயோதைஹி இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒரு விருத்தாந்தம் சொல்லணும் இங்க தமிழகத்துல சொல்லச்சு சேரன் சோழன் பாண்டியன் என்று இந்த மூன்று அரசர்கள் இருந்தனர் பிரசித்தமாக இருந்தவர் மீதி அரசர்கள்லாம் அப்பப்ப வந்தவா இவெல்லாம் பேரரசர்களாக திகழ்ந்தவர்கள் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது மூணு பேருடைய தேசத்திலையும் பெரிய கிராமம் நிலவித்து அதாவது இந்த தமிழ் சேரன் சோழன் பாண்டியன் ஆண்ட தேசங்கள்ல துவாதச வருஷ கிராமம் 12 வருஷ காலம் மழையே பெய்யல பொய்த்து போயிடுச்சு எங்கேயுமே ஜலம் இல்லை எல்லாம் பயிர் இல்லை தானியம் இல்லை யாரும் சாப்பிட்ற பிரஜைகளுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியல இவாளுடைய கோஷத்துல அதாவது இந்த சேமிப்புல இருந்த ராஜாளுடைய சேமிப்புல இருந்த தானியங்கள்லாம் கூட மொத்தம் செலவிஞ்சு போயிடுச்சு பிரஜைகளுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்க ராஜாவால அதை தாங்கிக்க முடியாது இப்ப சாதாரண கஷ்டமா இருந்ததுனாக்க தங்களால எப்படி நிவர்த்தி பண்ணலாமோ அந்த கஷ்டத்தை போக்கடிக்கலாமோ அப்படி பண்ணுவா இது தெய்வீகமான ஒரு சிரமம் மூணு தேசத்திலையுமே மழையே இல்லை மழை இல்லாததுனால ஒரு பெரிய பஞ்சம் வந்திருக்கிறதுனால இது தெய்வீகமான ஒரு சிரமம் இந்த சிரமத்தை போக்கடிக்கிறதுக்கு எங்க போகணும் யார கேட்கறது என்ன பண்றதுன்னு பாக்குறான் அப்ப பார்த்தா அங்க அகஸ்திய முனிவர் இருக்க அகஸ்திய முனிவர் அவர் தமிழ் முனிவர்னு தமிழ் அந்த இந்த பாஷையே அவரது அகஸ்திய பாஷைன்னு பேர் இருக்கு இந்த தேசத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே அவர்தான் குருவாக இருந்திருக்கு அவர் சொல்றார் உபதேசம் பண்றேருங்க நீங்க மூணு பேரும் சிவபெருமான பக்தி சிரத்தையாக வழிபடுங்கள் அப்படி பக்தி சிரத்தையோட வழிபட்டங்கள்னாக்க அப்ப சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும்னு சொல்லி சொல்ற இதுல ரெண்டு விதமா சொல்லிருக்கு பரகால சுவாமி பண்ணிருக்கிற வியாக்கியானத்துல கந்த புராணத்துல ஹாலாசிய க்ஷேத்திர மகாத்மியம் ஹாலாசியம்ன்றது இந்த திருப்பதி போற வழியில இருக்கிற சிவக்ஷேத்திரம் அது அத ஹாலாசியம்னு சொல்லி சொல்றது அந்த க்ஷேத்திரத்துல அதனுடைய மகிமையை பத்தி சொல்ற ஒரு சர்க்கம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொல்ற நம்ம பிரிவாள்லாம் சொல்ற வழக்கம் என்னன்னாக்க தென் மதுரையில் அங்கேயே சிவபெருமான் இருக்கார் சோமசுந்தரராக சிவபெருமான் இருந்துருக்க அவரை போய் வழிபடும்படியாக அகஸ்தியர் சொன்னாராம் காளஹஸ்திக்கு போக ஹாலாஸ்தின்றது காளஹஸ்தி காளஹஸ்திக்கு போக சொல்ல இங்கேயே இருக்கிற சிவபெருமான் இது யுக்தமாகவும் இருக்கு அகஸ்தியரும் இந்த தேசத்தில் இருக்கிறபடினால அதுவும் சொன்னதுனால தப்பில்லை
காளஹஸ்தியும் திரவிட தேசத்துல இருந்தது, திருவேங்கடமும் இந்த திரவிட தேசத்துல அந்தர்பூதமானதுதான், அது எல்லாம் சேர்ந்துதான் திரவிட தேசம். ஆகையால அதுவும் அகஸ்தியருடைய பாஷை பிரவர்த்திச்சிருந்த பாஷை இடம்தான் அது, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. சரி, எப்படியோ இருக்கட்டும், சிவபெருமான வழிபடணும்ன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இவன் மூணு பேருமே, ராஜாக்கள் மூணு பேருமே ரொம்ப ஸ்ரத்தையாக சிவபெருமான வழிபட்டனர். அவரிடத்துல தபஸ் பண்ணி அவரிடத்துல சொல்லி சொன்னார். அப்போ ஒரு ஆகாச வாணி அசரீர் வாக்கு தோணித்து, இப்ப நான் வந்து இந்திரனை கட்டளை, இந்திரனுக்கு கட்டளை இட்டுட்டேன், இந்திரன் தான் மழைக்கடவுள், ஆகையால இந்திரனுக்கு நான் கட்டளை இட்டுட்டேன், நீங்க எல்லாரும் இந்திரலோகத்துக்கு போங்கோ, இந்திரலோகத்துக்கு போய் இந்திரனை பிரார்த்தனை பண்ணுங்க, எங்க ஊர்ல மழை இல்லாத இருந்துருக்கு, நீ மழை பெஞ்சி ரக்ஷணம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அப்பிரார்த்தித்தோ நகோபாயேத்துன்னு சொல்லிருக்கு. கோப்திரத்துவ வரணும்ன்றது ஒரு முக்கியமான அங்கமாக சொல்லப்படுகிறது சரணாகதியில. ஒருத்தரை ரக்ஷணம் பண்ணணும்னாக்க அவளாலே பிரார்த்திக்கப்படணும், அவ பிரார்த்தித்த பிற்பாடு தான் ரக்ஷணம் பண்ணணும். அப்பிரார்த்தித்தோ நகோபாயே, அவ என்னை காப்பாத்துன்னு சொல்லாத போயிட்டாள்னாக்கா நாமளா காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப இதுக்கு இந்த மாதிரி சொன்னவனாக்க, கருணை உள்ளம் படைத்தவர்களுக்கு ஒருத்தர் நீ என்னை காப்பாற்றணும்னு கேட்கிற வரைக்கும் பார்க்கணுமன்னா, ஆகையில அவ கேட்காதையே நம்மளை காப்பாற்றணும் இல்ல, நாம தானே காப்பாற்றணும். இதை இப்படி போய் உபதேசம் பண்ற சாஸ்திரம் இப்படி உபதேசம் பண்றதுன்னா ஒரு விஷயம் யோசனை பண்ணி பாருங்க நீங்க எல்லாருமே, நான் உள்பட தான் எல்லாரும் தான், நாம எல்லாரும் யோசனை பண்ணி பார்க்கணும். பெருமாள் நம்ம விஷயத்துல பரம காரூண்யத்தோட இருந்துருக்க, நம்ம எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் என்னென்ன யோனியமாய் பிறந்தா இமையோர் தலைவா மெயினென்னு வேட்டர்லாம்னு சொல்லி எதிர் சூழல் புக்குன்னு நாம ஒவ்வொரு ஜென்மமும் எடுக்க செய்யும் பெருமாளும் அவதாரம் பண்றாரு. இந்த ஜென்மாலையான திரும்பி திருந்தி நம்மளை இதெல்லாம் நம்மளிடத்துல சரணாகதி பண்ணுவானா, நம்மளை கையெழுத்து கூப்பிடுவானா, இப்படி கும்பிடுவானா அப்படின்றத எதிர்நோக்கிதான் பெருமாளும் ஒரு பிரகாரமா நாம பிறகச்செல்லாம் அவரும் அவதாரம் பண்ணிட்டு இருக்கார். இருந்தாலும் இத்தனை நாள் தட்டி 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 போயிடுத்து. அப்ப அதே பெருமாளே தன்னுடைய காருண்யத்தினால எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லி நமக்கு மோட்சம் கொடுக்குற நாளைக்கு வான்னு கேட்டாக்க, வரையான்னு கேட்டாக்க, நாம போவோமா? போக மாட்டோம். யாரும் போறதுக்கு சித்தமா இல்லை. நாம என்ன சொல்லப்போறோம், தேகாவசானத்துல தான் நான் மோட்சம் கேட்கிறேன், அடுத்த ஜென்மம் வேணா இந்த ஜென்மால கஷ்டமோ நஷ்டமோ நானே பாத்துக்கிறேன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆகையால அப்பிரார்த்தித்தோ நகோபாயத்து, பிரார்த்திக்காமல் இருக்கிறவாள ரட்சிக்க முடியாது அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இத சொல்ற இப்ப பிரார்த்தனை, நீ போய் இந்திரனை பிரார்த்தனை பண்ணுங்கோ, இந்திரன் உங்களை ரட்சிப்பான், உங்க ஊர்ல மழை பெஞ்சு சுபிக்ஷத்தை ஏற்படுத்துவான்னு அந்த அசரீரி வாக்கு சொல்றது. இவா எல்லாரும் சொர்க்கலோகத்துக்கு போற, சொர்க்கலோகத்துக்கு இந்த சரீரத்தோடயே போலாம், சசரீர ஏவ சொர்க்கலோகம்னு சொல்லிருக்கு. இந்த சரீரத்தோடயே சொர்க்கம் போகலாம்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால இப்ப இந்த சொர்க்கத்துக்கு போற, போன இவ மூணு பேரும் வரப்போறான்ற சமாச்சாரம் இந்திரனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சு. இந்திரன் இவாளுக்கு ஒரு பரீட்சை பண்ற மாதிரி மூணு ஆசனம் போட்டு வைக்கிறான், ரெண்டு ஆசனங்கள் உயர்ந்ததாக இருக்க மாதிரி இருக்கு, இன்னொரு ஆசனம் தாழ்வா இருக்கு. சரி, எப்படி இவெல்லாம் நடந்துகிறா என்பதை பார்க்கறதுக்கோசரம், இவாளை பரீட்சை பண்றதுக்கோசரம் இப்படி ஒரு மூணு ஆசனம் போட்டு வைக்கிறார். இவெல்லாம் வந்த பிற்பாடு இந்திரன் வரப்போறான் அந்த ராஜசபைக்கு. அந்த சபைக்கு வரத்துக்கு முன்ன இவ போ, இந்திரன் வரத்துக்கு முன்ன இவ போறா,
சோழனும் சேர சோழ அரசனும் சேர அரசனும் சேர நாட்டு அரசனும் மின்ன போற போன உடனே உயரமா இருக்கிற ஆசனத்துல அவ ரெண்டு பேரும் உட்காந்து விடுறோம். பாண்டிய தேசத்து அரசன் பின்னாடி போறான், போய் பார்க்கறான், பார்த்தா தாழ ஒரு ஆசனம் போட்டிருக்கு, அந்த ஆசனத்துல இவனுக்கு உட்கார்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா என்ன பண்றான், நேர போய் இந்திரனுடைய சிம்ஹாசனத்திலேயே போய் உட்காந்து விடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்திரன் வர, இந்திரன் வந்த பிற்பாடு அந்த இந்திரனிடத்துல தன்னுடைய ஆசனத்து கூட போல இவ ரெண்டு பேர் புதுசா இருக்காளேன்னு வந்த உடனேயே இவளை விசாரிக்கிறான். விசாரிக்கிட்டே இவா ரெண்டு பேரும் சொல்றா, இந்த மாதிரி எங்க தேசத்துல ரொம்ப கருப்பாயிடுத்து, ரொம்ப க்ஷாமம் வந்துடுத்து, மழை இல்லாமல் போய்த்து விட்டது, எங்களுக்கு பழையபடி க்ஷேமம் ஏற்படும்படியாக பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன், அப்படியே ஆகட்டும்னு இந்திரன் சொல்ற. பாண்டியனை திரும்பி பார்க்கிற, பாண்டியன் சிம்ஹாசனத்துல உட்காந்துருக்க, பெரிய சிம்ம தான் உட்காந்துக்க வேண்டிய சிம்ஹாசனத்துல உட்காந்துருக்க. அதே சமயத்துல சில புரோட்டோக்கால் எல்லாம் இருக்கு, இந்திரன் வரைச்சு நின்று பேசணும்னா இவரும் நின்று பேசுறார். ஆனா இந்திரன் எதையுமே நினைச்சு பாத்துக்கல, அந்த பெருசா வெளியில காண்பிச்சுக்கல. இவன் பாரு திமுற நம்ம சிம்மாசனத்திலேயே உட்காந்துட்டான்னு பத்தி ஒன்னும் நினைக்கல. ஆனா சரி, என்ன சத்காரம் பண்ணமோ அது சத்காரம் பண்ணி போயிட்டு வான்னு சொல்லிட்டான். அந்த பாண்டிய ராஜாக்க தன்னை அவமானப்படுத்துற மாதிரி ஆசனத்தை சின்ன ஆசனமா போட்டு இப்படி பண்ணிருக்கான் என்று ஒரு எண்ணம் ஏற்படுறது. இப்படிப்பட்ட குச்சித புத்தியோட இருக்கிற வாழிடத்துல போய் நாம ஒண்ணு கேட்கறதான்னு ஒரு யோசனை வந்துருத்தான். அகையில அவனிடத்துல ஒண்ணுமே கேட்கல, தான் பாட்டுக்கு திரும்பி வந்துட்டான். அவ ரெண்டு பேரும் கேட்டா, அவ தேசத்துல நல்ல மழை பெய்யறது, பயிர்கள்லாம் பழையபடி செழித்து ஓங்க ஆரம்பிச்சிருது, இவ எதுவுமே கேட்கல, கேட்காத இடத்துல மழை பெய்யுமான்னு பெய்யல, ஆகையால க்ஷாமமா தான் இருந்துருக்கு. ஒரு சமயம் இதே ராஜாவே ஒரு அந்த மலைய மலை இருக்கு, அந்த மலை பிராந்தத்துல போய் வேட்டையாடுறதுக்காக போற. இந்த ராஜா பரமசிவ பக்தன், அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால நிறைய அஸ்திரங்கள்லாம் இவனுக்கு அதுல தேர்ச்சி பெற்றவனாக இருந்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா புஷ்கலாவர்த்தம்னு சொல்லி ரெண்டு மேகங்கள், இந்த ரெண்டு மேகங்களும் அந்த மலைய மலையினுடைய முகடுல தவழ்ந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். இந்த மேகத்தை பார்த்த உடனே மேகங்கள் இங்க வந்து வருஷிக்காத போயிட்டு இருக்கோம் இல்லையோ, இதுக்கு எதனா ஒரு சிக்ஷை பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்களை கொண்டு அந்த மேகங்களை ஜெயில அடைச்சிட்டான். மேகம்னாக்க அந்த மேகத்துக்கு ஒரு அபிமானி தேவதையா இருக்கிறது ட்ரெயில அடைச்சாய் போச்சு. அந்த இந்திரனுடைய பரிவாரத்துல சேர்ந்ததான் அப்படின்னால இந்திரனுக்கு கோபம் வந்துட்டு இந்திரன் சண்டை போட வரான். அப்போ பாண்டிய நாட்டு அரசனுக்க சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்கு, இவன் தன்னுடைய பராக்கிரமத்தினால இந்திரனை எதிர்த்து சண்டை போடுறான். எதிர்த்து சண்டை போட்டு இந்திரனுக்கே பரிபவத்தை ஏற்படுத்துறான். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிக்கிறார், வேண்டாம் நீ என் சண்டை போடுவானா நானும் சண்டை போடுவான்டான், நீ அந்த மேகங்களை விட்டுடு, ஜெயில இருந்து விட்டுடுன்னு இந்திரன் கேட்கிறான். நான் விட்டுடுறேன், என்னுடைய தேசத்துல அதிவிருஷ்டியும் இல்லாமல் அனாவிருஷ்டியும் இல்லாமல், அதிவிருஷ்டின்னா பெரும் வெள்ளம், அனாவிருஷ்டின்றது பஞ்சம், இது ரெண்டும் இல்லாமல் எப்பவும் ஒரு தேவையான அளவுக்கு எங்கெங்க எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி மழை பெஞ்சி எங்க தேசம் முழுக்க சுபீட்சமாக இருக்கும்படியாக நீ பண்ணணும்னு சொன்னாங்க. உடனே அப்படியே ஆகட்டும்னு இந்திரன் சொல்லிட்ட இந்த மேகங்கள்லாம் வருஷிக்க ஆரம்பிச்சிட்டு அன்னையிலேருந்து பாண்டிய தேசம் சுபீட்சமாக இருக்கு என்பதாக இந்த விருத்தாந்தம். இது விருத்தாந்தம் புராணங்கள்ல இருந்துருக்கு, அது பிரகாரத்தை இதை மனசுல வச்சிருந்து இந்த ஸ்லோகத்தை
சுவாமி சாதிக்கிறார். ஈசாதஸ்திராண்யதிகதவதாம் க்ஷத்ரியாணாம் பிரபாவாதி காராஹவாசஸ்மரணசகிதைஹி சிக்தசஸ்யாஹம் பயோதைஹி. நீ போற பாண்டிய நாடு எப்படி இருக்கும் தெரியுமா? ராமர் சொல்றார் ஹம்சத்தை பார்த்து, ஈசாத் அஸ்திராணி அதிகதவதாம். ஈசாத் ஈசன்னாக்க இந்த இடத்துல சிவபெருமான் அர்த்தம். இந்த இடத்துல இந்த சிவபெருமான் இடத்துலேருந்து அஸ்திராணி அதிகதவதாம், பல அஸ்திரங்கள்ல சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்துருக்கிற பாண்டிய தேசத்து ராஜான்னு அர்த்தம் இருக்கு. நேத்து யாரோ ஒரு லௌகிகாலோட நான் பேசியிருந்தேன், அவளோட பேசச்சு நான் சொன்னேன், ஏதோ ஈஸ்வர சங்கல்பம் எப்படி நடக்கிறதோ அதுபடி நடக்கட்டும் என்று சொன்னேன். உடனே அந்த லௌகிக்கர் சொன்னார், அவர் நம்மளவா கூட இல்லை, நாங்கள்லாம் வேணா ஈஸ்வரன்னு சொல்லுவோம், நீங்க சொல்லச்சே பெருமாள் சங்கல்பம் எப்படியோ அப்படிதானே, பெருமாள் இஷ்டம் எப்படியோ அப்படிதான் நடக்கிறதுன்னு தானே சொல்லணும், நீங்க எப்படி ஈஸ்வர சங்கல்பம் எப்படியோ அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்களே நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறது. அதுக்கு நான் சொன்னேன், ஈஸ்வர சப்தம்ன்றது இருக்க அதுல சிவபெருமான் விஷயத்துல இடுதுரி பெயராக ஆறுது, ஆனா யோகிக்க விற்பத்தியில பார்த்தோம்னாக்கா ஆள்பவன் அர்த்தம், நியமிப்பவன் அர்த்தம், நம்ம எல்லாம் நியமிக்கிறவன், அந்த ஒன்னான சிவபெருமானே நியமிக்கிறவன் பெருமாள் தான்ற ஒரு ஞானம் எனக்கு சம்பூர்ணமா இருக்கிற அப்படின்னால ஈஸ்வர சப்தத்தினால நான் பெருமாளை தான் சொல்றேனே தவிர ஈஸ்வரனை இந்த ஈசனை சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல ஈசாத் அஸ்திராணி அதிகதவத்தான்னு சொல்லிருக்கு, ஈசாத்ன்னு சொல்லச்சே இப்ப பெருமாள்கிட்ட இருந்து வந்ததா அப்படின்னா, அப்ப பெருமாள் ராமர் சொல்லணும் இல்லையோ, ராமர் சொல்ற வார்த்தை தானே இது அப்படின்னா, ரூட் இந்த சப்தத்தை சொல்லச்சு. இப்ப பங்கஜம்னு சொல்லி சொல்றோம், பங்கஜம்னா சேத்துல இருந்து உண்டானதுன்னா இது தாமர புஷ்பம்னு சொல்றது. யோகிக விற்பத்தி யோக ரூடின்னு பேரு, இந்த யோகிக விற்பத்தினாலையும் இது தாமர புஷ்பத்தை சொல்றது. சேத்துல இருந்து எத்தனையோ உண்டானா கூட தாமர புஷ்பத்தை மாத்திரம்தான் பங்கஜன்ற சப்தம் குறிக்கும், அதுக்கு வரைச்சு ரூடினால சொல்றதுன்னு சொல்றது. அந்த மாதிரி ஈசாத்னு சொல்லச்சு சிவபெருமானுக்கு ஈச சப்தத்தினால சொல்றதுன்றது ஒரு வழக்கம் இருந்துருக்கு, இது இடுகுறி பெயராக இருந்துருக்கு, அதை வச்சு சொல்ற. அந்த சிவபெருமான இடத்துலேருந்து அஸ்திரங்கள் எல்லாம் பெற்றவர்கள் க்ஷத்ரியாணாம் பிரபாவாத்துன்னு, க்ஷத்ரியாணாம்னு யாரோ ஒரு ராஜா தானே இந்திரனோட சண்டை போட்டவன், மீதி பேர்லாம் என்ன கேட்டேன். அந்த பாண்டிய தேசத்து அரசர்கள்ல பலரும் அந்த சிவபெருமான் அந்த சோம சுந்தரத்துல பக்தியோட இருந்திருக்கிறவான்றது ஒரு பிரகாரம் ஒண்ணு. அந்த ஒரு ராஜாவினுடைய பிரபாவத்தை நினைச்சு நினைச்சே இவா வம்சத்துல இருக்கிறவா எல்லாரு விஷயத்திலையுமே பயந்துண்டே அந்த மேகங்கள்லாம் வர்ஷிக்கின்றனவா. இது ஒரு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது எப்படி ஈசாதஸ்திராண்யதிகதவதாம் க்ஷத்ரியாணாம் பிரபாவாத். இங்க ராமர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன், இவருக்கும் தனக்கு எப்படி விஸ்வாமித்ர முனிவரிடத்துலேருந்து அஸ்திரங்கள்லாம் நிறைய அவர் உபதேசம் பண்ண அவரிடத்துலேருந்தான் இவர் எல்லாம் இது பண்ண, அதே மாதிரி மகர்ஷிகள் இடத்துலேருந்து அகஸ்திய மகர்ஷி கொடுத்த இப்படிலாம் நிறைய அஸ்திரங்கள்லாம் உபதேசம் பெற்றுண்டவர். ஆகையால தன்னை மாதிரி அந்த பாண்டிய தேசத்து ராஜாவும் கூட இவாளிடத்துலேருந்து சிவனிடத்துலேருந்து வாங்கிட்டார்னு ஒரு அர்த்தம் இது. அதுக்கப்புறமா க்ஷத்ரியாணாம் பிரபாவாத்தே காராவாச ஸ்மரண சகிதைஹி, இவாளுடைய பிரபாவத்தை மேன்மைனால மேகங்கள்லாம்
தனக்கு எங்க வந்து காராகிரக வாசம் ஜெயில்ல வாசம் பண்ணும்படியான நிலை ஏற்படுமோன்னு ஒரு பயம் திண்டு சித்த சத்யாம் பயோதைஹி அங்கங்க இருக்கக்கூடிய பயிர்களுக்கெல்லாம் எவ்வளவு திட்டமான மழை வேணுமோ தேவையான அளவு மழை பெய்ஞ்சுட்டு இருக்கிற இடமாக இருந்திருக்கு அப்போ அந்த செழுமையோட இருக்கிற அந்த தேசத்தை பஷ்யன் யாயாகம் அதை பார்த்துட்டே நீ போக வேண்டியது உங்களுக்கு உனக்கு கண்ணுக்கு ரொம்ப ரமணீயமாக இருந்துருக்கும் சந்தோஷமா இருந்துருக்கும் நீ பார்த்துட்டே போக வேண்டியதுன்னு அம்சத்தை பார்த்து ராமர் சொல்லி சொல்றார் பரமலகயா ஸ்பர்தமானை ரஜஸ்ரம் அங்க இருக்கிற நகரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா இது கிராமத்துல இருக்கக்கூடிய செழிப்பு மாத்திரம் இல்ல நகரத்துல இருக்கக்கூடிய செழிப்பு அதுக்கு மேல செழிப்பா அலகாபுரின்றது குபேரப்பட்டணம் அங்க செல்வ செழிப்பு அந்த குபேரப்பட்டணத்தோட போட்டி போடுற மாதிரி இருந்துருக்கான் பாண்டிய தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ராஜதானியும் ஒவ்வொரு நகரமும் குபேரப்பட்டணத்தோட போட்டி போடுற மாதிரி இருக்கிற நகரம் பரமலகயா ஸ்பர்தமானை ரஜஸ்ரம் புண்ணியவாசை புரஜனபதை புண்ணியவாசை புரஜனபதை இது பெரிய பணம் இருந்தா போருமா அல்லது செல்ல செழிப்பு தானிய சமிருத்தி தன சமிருத்தின்னு சொல்லக்கூடிய இது ரெண்டு மாத்திரம் இருந்தாக்க அந்த தேசம் வாசம் பண்றதுக்கு யோக்கியமா ஆகுமான்னு கேட்டேன் அதாகதான் நயத்திர தர்மாக பிரச்சரந்தி சந்ததம் தேசானு சமிருத்தானபி தான் பரித்தியதே எந்த இடத்துல தர்மம் இல்லையோ அந்த இடம் பெரிய செழிப்போடு இருந்தா கூட பெரிய பணக்கார தேசமா இருந்தா கூட அந்த இடத்தை விட்டுடணும்னு சொல்லி சொல்ற ஆகையால புண்ணிய புண்ணியன கர்மணா பவதி இந்த புண்ணியானாம் யஜ்ஞதான தப பிரபதி சுக்ருதானாம் ஆவாசைகி ஸ்தானபூதைகி இந்த பாண்டிய தேசத்துக்கு இன்னொரு பேர் பெரிய சிறப்பு இருந்துருக்கு புண்ணியாவாச பூமியாக இருந்துருக்கு புண்ணியானாம் ஆவாச பூமி புண்ணியாவாசைகி புற ஜனபதைகின்னு சொல்ற புண்ணிய சப்தத்தினால புண்ணியம் பண்ணவாள்னு அர்த்தம் எதனால புண்ணியம் பண்ணுவாள்னா யாக யஜ்யங்கள் பண்றதுனால தானம் பண்றதுனால தபஸ்து பண்றதுனால இப்படி பலவிதமாக புண்ணியத்தை பண்ணவர்களாக இருந்திருக்கிற மகான்களுடைய இருப்பிடமாக திகழ்கின்ற புண்ணியாவாசைகி சொல்லி சொல்ற புண்ணியாவாசைகி புற ஜனபதைகி மண்டித்தான் பாண்டிய தேசான்னு சொல்ற இதுல சாதாரணமா பார்த்தோம்னாக்க பட்டணத்துலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சவாள்லாம் வாசம் பண்ணலாமோ என்னமோ கிராமத்துல பார்த்தோம்னாக்க வெறும் விவசாயிகள் தான் இருந்துட்டு இருப்பார் ஆனா பாண்டிய தேசத்துல அந்த மாதிரி இல்லையா அங்கங்க நிறைய அக்ரஹாரம் இருந்து அந்த அக்ரஹாரங்கள்ல மகான்கள்லாம் வைராக்கியத்தோட ஏகாந்த வாசம் பண்ணிட்டு இருந்தாங்க தாம் அக்ரிமத்தி குணவத்தி ஆவருத்தான் திஜைஹி திஜைஹி வரைஹி வேத ஷடங்க பாரகைஹி சஹசிரதைஹி சத்யரதைஹி மகாத்மபிஹி மகர்ஷிபிஷ்ட மகர்ஷி கல்பைஹி ரிஷிபிஷ்ட கேவலைஹி எப்படிப்பட்டவாள் ரிஷி துல்லியாளாக இருந்திருக்காள் நகரத்துல மாத்திரமில்ல கிராமத்திலையும் இப்படிப்பட்ட வைராக்கியத்தோட வாகம் பண்ணிட்டு இருக்கவாள்லாம் இருந்திருக்காளாம் அதனாலதான் அந்த க்ஷேத்திரத்தை சொல்லச்சு புண்ணியாவாசைஹி புரஜனபதைஹின்னு சொல்லிட்டு ரெண்டையும் சொல்றார் கிராமத்துல பட்டணத்துல எல்லாம் இப்படி மகான்களாலே வசிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு க்ஷேத்திரம் அது அந்த க்ஷேத்திரத்துக்கு இவ்வளவு விசேஷம் இருக்கிறபடினால மண்டித புரஜனபதைஹி மண்டித்தான் பாண்டிய தேசான் யாயாக அந்த இவர்களாலே நிறைய சூழ்ந்ததாக இருந்திருக்கிற பாண்டிய தேசத்தை நீ கடந்து செல்ல வேணும் என்பதாக சொல்ற
இப்படி அந்த பாண்டிய தேசத்தினுடைய சிறப்பு சொல்ற பாண்டிய தேசத்தினுடைய சிறப்பு அங்க ஆள்பவருடைய சிறப்பு அவர்கள்லாம் நேர்மையாக இருந்திருந்தா அதோட அவ ஒருத்தருக்காக தலை வணங்கினவ அல்ல மூணாவது விஷயம் மேகத்தையே கூட அந்த காராகிரகத்துல அடைக்கக்கூடிய சாமர்த்தியம் வீறு படைத்தவர்களாக திகழ்ந்தனர் பாண்டிய தேசத்து ராஜாக்கள் பிரஜைகளுடைய க்ஷேமத்தை எப்பவும் விரும்புபவர்களாக இருந்திருந்தா இப்படிப்பட்ட ராஜாக்களாலே ஆள்வதனாலே அந்த தேசமே சுபிக்ஷமாக இருந்தது எங்க பார்த்தாலும் பச்சை பசையல்னு பயிர் இருந்ததுனால அந்த தேசத்துக்கு ஒரு ஏற்றம் ஒண்ணு இரண்டாவது ஏற்றம் தனத்தினால அங்க இருக்கிறவெல்லாம் நிறைய பணம் சொத்தோடு செல்வ செழிப்போடு இருந்தா இது ரெண்டு மாத்திரம் இருந்தா போறாது அந்த இடத்துல மகான்கள்லாம் வாசம் பண்ணலாம் இப்படி மூன்று விதமான சிறப்போடு இருந்துருக்கிற பாண்டிய தேசத்தை நீ கடந்து போகணும்னு இந்த இடத்துல ஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்லுவதாக சுவாமி தேசிகன் பாண்டிய தேசத்தினுடைய பெருமையை சாதிக்கிறார் இன்னும் மேலும் பாண்டிய தேசத்தினுடைய பெருமையை சொல்ல போறார் அடுத்த ஸ்லோகங்கள்ல அது அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம் அந்த பாண்டிய தேசத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறேன் அழகருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா